வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடைய பயோகிராஃபியை மையமாக வச்சு கங்கனா ரணாவத் அரவிந்த் சாமி நடித்து A.L.Vijay டைரக்ஷனில் வந்த தலைவி படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அந்த மகாபாரதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜெயா. சரி, அப்பேற்பட்ட பிக் பட்ஜெட் படமான தலைவி படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படம் சென்சாரான டேட் 10/8/2021. இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம். ஸோ இந்த படம் கிளீன் யூ வாங்கியிருக்கு. குழந்தைங்க கூட இந்த படத்தை தனியாக பார்க்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 152:49, அதாவது 2:32:49 ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் விஷ்ணு வர்தன் இந்தூரி, விப்ரி மோஷன் பிக்சர்ஸ், ஹைதராபாத். இந்த படத்துக்கு மொத்தம் 8 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட்ஸ் மனைவி கோபால். மனைவி கோபால்ன்ற வேர்டை தூக்க சொல்லியிருக்காங்க. ரீப்ளேஸ் த வேர்ட் பெருமாள், அதுக்கு பதில் பெருமாள்ன்ற வேர்டை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் த பர்சன் ஸ்டாம்பிங் ஜெயா. அப்ளிகன்ட் கேன் ரீடெயின் ஒன்லி ஒன் சஜஷிவ் ஷார்ட். ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் த பர்சன் ஸ்டாம்பிங், ஏதோ ஒரு பர்சன் ஸ்டாம்பிங், ஸ்டாம்பிங்னா முத்திரை, அதாவது குத்துறது. ஜெயாவை குத்துற மாதிரியான சீன், அதாவது ஜெயலலிதாவை குத்துற மாதிரியான சீன் இருக்கிறத குறைக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் த டைலாக் எதுவுமே, எதுவுமேன்ற டைலாகை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, ரீப்ளேஸ் அண்ட் மியூட் த வேர்ட் எதிர்காலம் டு உறவால, இந்த ரெண்டு வார்த்தையும் வேறு தூக்க சொல்லியிருக்காங்க. மியூட் த வேர்ட்ஸ் பள்ளியறை, அந்த வேர்டையும் தூக்க சொல்லியிருக்காங்க. டெலீட் த டைலாக் உண்மை டு தெரியும், அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5, டெலீட் த வேர்ட்ஸ் அலைன்ஸ் ஓவர் அலாங் வித் த விஷுவல்ஸ், அதனுடைய காட்சியும் தூக்க சொல்லியிருக்காங்க. மியூட் த வேர்ட் மனைவி, மனைவின்ற வார்த்தையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 6, ரிமூவ் த டைலாக் நம்ம டு கலங்கத்தை, அந்த டைலாகும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 7, இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆர் டு பி டன் ப்ராப்பர் அண்ட் ரீப்ளேஸ்டு ஆஸ் பர் த சப்டைட்டில் அண்ட் டைலாக், சரியான முறையில் இந்தந்த பேருங்களை உச்சரிக்கணும், அதேமாரி சப்டைட்டில்லையும் இந்த மாதிரியான பேரை தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, எம்ஜிஆரை எம்ஜிஆர்னும், ஆர்எம்வியை ஆர்என்விஆகவும், குமுதத்தை அமுதமாகவும், ஏடிஎம்கேவை எம்டிஎம்கேனும், டிஎம்கேவை டிஎம்கேனும் கரெக்டாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 8, த ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் த ஃபிக்ஷன் டு பி ஆடட் பை ரீஃப்ரேசிங் த டிஸ்க்ளைமர் விச் வாஸ் ஆல்ரெடி பிளேஸ்ட் இன் த ஃபிலிம் சப்மிட்டட் அண்ட் வெரிஃபைடு. ஜென்ரல் டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இத்தனை கட்ஸ் கொடுத்ததால இந்த படத்தில் மொத்தம் ஒரு 16 செகண்டுக்கு தூக்கியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் ஒரு 16 செகண்டுக்கு படம் கட்டாயிருக்கு. மேலும் ஏகப்பட்ட டைலாக்ஸ் மாறியிருக்கு. இப்போ இந்த மாதிரி கட்டானதால் இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோ வருதுன்னா 152:49. தலைவி, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவோட கதைன்றதாலேயே இந்த படத்துக்கு மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்க அனைத்து முக்கிய லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்ஜிஆர் கேரக்டரில் அரவிந்த் சாமி அடிச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவுக்கு ரசிக்கப்படும், பேசப்படும்னு A.L.Vijay ஒரு பக்கம் சொல்லிட்டு வராரு. மேலும் இந்த படத்துடைய சிறப்பு என்னென்னா, இந்த படத்துடைய கதை எழுதினவர் யாருன்னா விஜயேந்திர பிரசாத், இவர் யாருன்னா பாகுபலி டேரக்டரான ராஜமௌலியுடைய அப்பா. ராஜமௌலி டைரக்ட் பண்ண அத்தனை கதைக்குமே இவர் தான் ரைட்டர். இவருடைய கதைகள் எல்லாமே மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும், அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் ரசிக்கும் தன்மையாக இருக்கும். சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஹிந்தியில் எடுத்த பஜரங்கி பைஜானும் இவருடைய கதை தான். இவருடைய பேர் இந்த படத்தில் வந்ததாலேயே இப்போ இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னு பெரும்பான்மையான சினிமா ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்குன்னு அதனுடைய டீட்டெயிலான ரிவ்யூவில் மீண்டும் சந்திப்போம். மேலும் இதுபோல் வார வாரம் நிறைய படம் ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். அந்த படங்களுக்கும் இனி வரும் காலங்களில் அதனுடைய சென்சார் சர்வே டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா, தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்